யார் ரண்ணி? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போயிட்டு வரேன். போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. போறாங்க அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு. போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடிய வாங்குறதுக்கா வந்திருக்காங்க. போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் புறம் எல்லாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி அறுத்தலாமா? அட பாவீங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கேன். யோ, நீ போய், நான் சொல்றேன். மினிஸ்டர் வர்ற நேரமாச்சு, இப்ப என்னயா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ணது, நாலு குணம் இருக்கு சார், அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லன்னா நான் மாட்டிக்கிடுவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார். உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். பட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பண்ணும்? 4. அது தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்கும். ஆமா, நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லனா சொல்லி விடுவேன். கலெக்ஷனே 100 ரூபாய் தான், உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப் காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அநாத பைய பணத்தை எடுத்து குடுக்க போற, அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நினைச்சே சீட்டிமல்ல அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாதிரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பீ கேர்ஃபுல். பீ கேர்ஃபுல்லா? கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது, நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? கடிகாரம் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பொணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்மன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? ஏய், இத்தனை பொணநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுனே, ஹோட்டல்லயே வெளியிலயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, வாமிட்டு வந்துடும். ஏன் பெண் விளக்கு சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்ட் அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்க. கிடையாது. நாளைக்கு நைட்டு ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல, ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். இவரை பாத்து போங்க, லாண்ட்ரில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிளைய வராரு. என்ன சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல?
இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது, வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது, என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன், இப்ப மாட்டேங்கிறாள என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்தை நீட்டு? ஏய் ஸ்டாப் 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 ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களா? நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்த மேல யாராணி? ஐயோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான். இவருக்கு ரெண்டு பேரும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த அட்ரஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ள என்கிட்ட பேசியிருக்கு, அதை கெடுத்து புடியாட புடப்பயல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆவிய வரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்க மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன், சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? என்ன டேய் சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்கும் தெரியுமாடா? வாடா வாடா, ஆ துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது? நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னு மூச்சை புடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன், அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு? எங்கம்மா பீடி ஜோசியம் பார்த்தேன், அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா. டேய் இந்த பாரு நக்கறான் பாரு, வெளிப்படா போ வெளிப்படு. டேக் திஸ் பாலிசி, இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், வா கேக்குறேன். என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி செய்வீனடி? முனீஷ் இவாமா. என்ன மாமா? முனீஷ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன், இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன், இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு, நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அத போற இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாம, ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க, நான் தான் இவரை அடைக்கலாம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு, இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுகிட்ட புத்திசாலி பொண்ணு, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி, பேரு முனியம்மா, நான் செல்லம்மா முனிஷ், முனிஷ்னே கூப்பிடுவேன். முனிஷ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். இங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம், ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லீங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான், நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன், அதுலதான் நீ குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம், நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா?
அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்து என்ன, எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள், தாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ரெண்டு பேரும் உயிரோட மறுநாள் எதிர்த்து பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது, இல்ல தூரத்தண்டு ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போன? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? என்னது இது? உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தான். கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துல சுரண்டி வச்சுட்டியடா. இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தல பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தல குடுறா பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுத் அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா, ஓடு, ஓடுறா. இவர் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறத எல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார், வா. உனக்கே நியாயமா இருக்கா? உனக்கே தர்மமா இருக்கா? கண்ணாடியில மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்து போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓடுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா? ஓம் மனந்தாயுதமா, ஓம் மனந்தாயுதமா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஓம் கிரீம் கிளீம். மகளே, உனக்கு என்ன குறைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோயில நூறு முறை நீ சுத்தி வா, உன் தீராத முட்டுவலி எல்லாம் தீர்ந்துடும். தீஸ்கொண்டி சலோ போயிட்டு வாங்க. போயிட்டு வா மோளே. ஓம் ஆனந்தாயதமா, ஓம் ஆனந்தாயதமா, ஓம் ஆனந்தாயதமா. சுவாமி ஆனந்தாயதமா. ஐயோ சுவாமி. குட் மார்னிங் பிரதர், ஜஸ்ட் கெட் அப் மேன். என்னது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். உட்காருங்க. பிரச்சனை என்ன பிரதர்? எங்க முதலாளியமா நாங்கெல்லாம் வந்தது எங்க காரியம் கைகூடணும்னு. அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உனக்கு பிடிச்சது கிடைக்காது, கிடைக்காதது பிடிக்கும், கிடைச்சது பிடிக்காது, கிடைக்காதது பிடிக்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம் சுவாமி? இதுக்கு அர்த்தம் என்ன? அது இதுவரைக்கும் எனக்கே புரியல. அதோ அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அதுல போய் நூறு தடவை முங்கி ஓம் ஆனந்தாயனமா ஆனந்தாயனமான்னு சொல்லு, இதுக்கு அர்த்தம் புரியும். போயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. கோயில் குளத்துல
நூறு தடவை நான் முங்க. ஆமா பிரதர், உயிரோட இருந்தா உங்களை வந்து பாக்கறேன். குளத்துக்கு போற கிணத்துல இறங்கிட கூடாது. மகளே, சுவாமி உட்காருமா? பெண்ணே, உன் குறை என் மனக்கண்ணில் தெரிகிறது. அது இளைய சகோதரியை பத்தித்தானே? ஆமா சுவாமி. அந்த குறை இந்த நிமிடம் முதல் விலகப் போகிறது. என் மீது உன் தங்கையே பக்தியாக இருக்க சொல். ஆகட்டும் சாமி, எவ்வளவு கரெக்டா சொல்ற பத்தியா? குழந்தாய் நீயே உட்காருமா? உட்காரு. மகளே, இந்த ஜபமாலையே ஆயிரத்தெட்டு தடவை இப்படி உருட்டி உருட்டி ஓம் ஆனந்தாயிடமா சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். எப்ப சாமி பண்ணணும்? ஒரு மாசம் கழிச்சு பண்ணுங்க. இல்ல இல்ல, இப்பவே இந்த கோயில் மண்டபத்துல பண்ணுங்கம்மா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல இல்ல, உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சலோ போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சந்தோஷமா வா போலாம். உங்க அக்கா இன்னும் தியானம் முடிக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் தாடியில் எறும்பறிக்கிறது.